ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்ட்ரி ஆஃப் கரண்ட் அஃபேர் கிளாஸ். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சில காரணங்கள்னால இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸை நம்மளால் ஒரு 1.5 மந்த்தாக வந்து கண்டினியூ பண்ண முடியல. பட் இனிமேல் கமிங் ஏப்ரல் அண்ட் மேல வந்துட்டு நம்மளால் டெய்லி கண்டினியூ பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு வந்து 3 கிளாஸ், அதாவது 2 டேஸ் அண்ட் 3 டேஸை கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் April 1 and 2 வந்திருந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து April 1 ஃபர்ஸ்ட் பேஜில் வந்த நியூஸ். 3 quasi subspecies ஆஃப் வைரஸ் இன் சர்க்குலேஷன். ஸோ உலகம் முழுவதும் வந்து கொரோனா வைரஸ் அதனுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அது சம்மந்தமாக தான் நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா நிறைய நியூஸ் வந்து அது சம்மந்தமாக தான் வருது. ஸோ நம்ம வந்து அதில் சயின்டிஃபிக்காக அதேமாதிரி அதில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஐசிஎம்ஆர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 quasi subspecies ஆஃப் வைரஸ் இன் சர்க்குலேஷன், அதாவது அந்த வைரஸுடைய 3 subspecies வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் சர்க்குலேஷனில் இருக்குது. பட் ஆனால் அதனுடைய பிஹேவியர், அதாவது அந்த சப்ஸ்பீஷியஸ் வந்தாலுமே அதனுடைய தாக்கம் பார்த்தோம் அப்படின்னா சேம். இந்த வைரஸ் ஒரிஜின் ஆச்சு இல்லையா சைனாவில், பிளேஸ் ஆஃப் ஒரிஜின், அங்கே எப்படி தாக்கம் இருந்துச்சோ அதே மாதிரியான தாக்கம் தான் வந்துட்டு இந்தியாவிலையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஐசிஎம்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஐசிஎம்ஆர் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் வந்து ஒரு உயர் மட்ட பாடி அப்படின்னு சொல்லலாம். ஆப்பெக்ஸ் பாடி அப்படின்னா உயர்மட்ட பாடி. எதுக்காக அப்படின்னா ஃபார்முலேஷன், குவார்டினேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் பயோமெடிக்கல் ரிசர்ச். அதே மாதிரி இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கலாம். இது ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது தான் வந்து இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஓகே, அடுத்தது வந்து page number 5 வந்திருக்கக்கூடிய செய்தி, ப்ரீ மான்சூன் க்ராப் கல்டிவேஷன் யட் டு பிகின். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, மான்சூன் வருவதற்கு முன்னாடி, அதாவது மழைக்காலம் வருவதற்கு முன்னாடி ஒரு சில க்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு விளைவிப்பாங்க. அந்த மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக ஷவர் இருக்கும், அப்படி இல்லாட்டினா ஒரு சில இடங்களில் அவங்களோட இரிகேஷனை யூஸ் பண்ணி வந்து ஒரு சில க்ராப்ஸ் எல்லாம் வந்து விளைவிப்பாங்க. அது வந்து தடைப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, லாக்டவுன்னால் ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுட் தயாரிக்கிற இடம், அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வேலைக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் வந்து கம்மியாகும். அதாவது அரிசி, பருப்பு, அதே மாதிரி ஒன்றும் சில ஸ்டேபிளான ஃபுட், அது எல்லாமே வந்துட்டு கம்மியாகும். அப்போ கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு வர்றதற்குண்டான வரத்து வந்து கம்மியாகும். அப்போ அதனுடைய விலை வந்து உயரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, இந்த லாக்டவுன் வந்துட்டு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யாரும் ஒர்க் பண்ணுறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய பஞ்சத்தை வந்து நம்ம உலகமே சந்திக்க இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி இன்னும் பல ஆர்கனைசேஷனுடைய கருத்து. ஓகே, அடுத்தது வந்து page number 8 வந்திருக்கக்கூடிய செய்தி, சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல்ட் ரைட் டு டிஸ்கஸ் COVID-19. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இடத்துல ஒரு முறையிடுறாங்க. என்ன அப்படின்னா, லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் மீடியா அவுட்லெட் இன் த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஷுட் ஒன்லி பப்ளிஷ் ஆர் டெலிகாஸ்ட் எனி திங் ஆன் COVID-19 ஆஃப்டர் அசர்ட்டிங் த ஃபேக்சுவல் போர்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். அதாவது மீடியா வந்துட்டு எந்த ஒரு தகவல் COVID-19 பற்றி வெளியிடணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் இடத்துல அந்த தகவல் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முறையிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிண்ட், எலக்ட்ரானிக் ஆர் சோஷியல் மீடியா, இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சென்சிபிளாக ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்து அந்த நியூஸ் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியிடணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு சில தப்பான செய்திகள்னால, பொய்யான செய்திகள்னால பல ஒரு பீதி வந்து மக்களிடத்துல உண்டாயிருக்குது. அந்த மாதிரியான ஒரு பீதியை கிரியேட் பண்ணுறதும் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கீழே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி
கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி COVID-19 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஆனால் மீடியா வந்து ரெஸ்பான்சிபிளாக அவங்க வந்துட்டு ஃபேக் நியூஸ் எதையும் போடாமல் உண்மையான செய்திகளை மட்டும்தான் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 8 வந்திருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலேருந்து நம்ம ஒரு வேர்டுக்கு உண்டான மீனிங் வந்து தெரிஞ்சுக்க இருக்கோம். எக்ஸடஸ் குட் ஹாவ் பீன் அவாய்டட், அதாவது இந்த லாக்டவுன் காரணத்தினால ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம கேட்டிருப்போம், சோசியல் மீடியாலையும் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு மாஸ் மூமெண்ட், அதாவது நிறைய மக்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸடஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டு வந்துட்டு நமக்கு எஸ்எஸ்சி அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமில் வந்து சம்டைம்ஸ் யூஸ் ஆகலாம். ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 9 வந்திருக்கக்கூடிய செய்தி, ஹைட்ரோக்ளோரோக்வின் காம்பினேஷன் அலவுட், மினிஸ்ட்ரி இஷ்யூ ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ். அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐசியூவில் இந்த COVID-19 கேசஸ் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த மலேரியல் ட்ரக் அதாவது ஹைட்ரோக்ளோரோக்வின் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 11 வந்திருக்கக்கூடிய செய்தி, இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் சம்மந்தமான ஒரு செய்தி. சைனா சேசஸ் இந்தோனேஷியாஸ் ஃபிஷிங் ஃப்ளீட் ஸ்டேக்கிங் கிளைம் டு த சீஸ் ரிச், அதாவது இந்தோனேஷியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு புதிதாக வந்து ஒரு இட தகராறு வந்து வந்திருக்கு. அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா நாட்டுனா ஐலண்ட். ஸோ நாட்டுனா ஐலண்ட் வந்து ஆக்சுவலாக இந்தோனேஷியாவுக்கு சொந்தமானது, பட் ஆனால் சைனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எங்களுக்கு சொந்தமானது, அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்களை பேரை கொடுத்து இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு வந்து நாத்துனா ஐலண்ட்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, பசிஃபிக் ஓஷன்லையா, சவுத் சைனா சீலியா, இந்தியன் ஓஷன்லையா, இல்லை அட்லாண்டிக் ஓஷன்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த நாத்துலா ஐலண்ட் வந்து எங்கே இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாத்துலா ஐலண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சவுத் சைனா சீல வந்துட்டு இருக்குது, இந்த பாயிண்டில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை தான் வந்து சைனா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட்டுனா ஐலண்ட் வந்து சவுத் சைனா சீ. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 1, April 2 வந்த செய்தி, சென்டர் டிஃபைன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டொமிஷியல் ரூல், மூவ் ஏம்ட் அட் ப்ரொடெக்டிங் ஜாப் இன் குரூப் டி கேட்டகரி. அதாவது குரூப் டி கேட்டகரியில் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஒதுக்குவதற்காக இந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டொமிசியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நேட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வரும், அதாவது அந்த பகுதிக்கே உரிதானவர்கள் அப்படின்னு. ஸோ இந்த குரூப் டி கேட்டகரி ஜாபில் மட்டும் அந்த இடத்த அந்த யூனியன் டெரிட்டரியிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் 15 வருடம் வந்து அவங்க இருந்திருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் அங்கே படிச்சிருக்கணும், படித்து 10வது இல்லை 12வது வந்து அந்த எக்ஸாம் வந்து அங்கே எழுதியிருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கமிஷனர், அவங்க வந்து மைக்ரண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கு. இது வந்து குரூப் டி ஜாபுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற ஜாபுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 10 வந்திருக்கக்கூடிய செய்தி, டிஆர்டிஓ டு மேக் 5-layer மாஸ்க். ஸோ நம்ம இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் வந்துட்டு டிஆர்டிஓ வந்து பற்றி எழுதினா அதனுடைய செயல்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான க்வெஸ்டின் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்தித்தாளில் வரக்கூடிய இந்த டிஆர்டிஓனா என்ன அப்படிங்கிறத வந்து மேலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 11 வந்திருக்கக்கூடிய செய்தி, வேர்ல்டு குட் ஃபேஸ் அ ஃபுட் கிரைஸ் UNWTO. அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த செய்தியில் பார்த்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் வந்து இல்லை, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுவதற்கு லேபர்ஸ் வந்து இல்லை. ஸோ இதே நிலை வந்து தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடட் நேஷனும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 11 வந்திருக்கக்கூடிய செய்தி, இந்தியா வெல்கம்ஸ் கனி ஸ்டாக் டீல், அதாவது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்
ஆப்கானிஸ்தான் பிரசிடெண்ட் அஷ்ரப் கனி அவர் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எல்லா தரப்பு மக்கள் இன்க்ளூடிங் தாலிபான், அவங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான ரீஜியனை உருவாக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். இதுக்கு வந்து இந்தியா வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆப்கானிஸ்தானில் ஸ்டெபிலிட்டிக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்தியா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ட்ரேட் ரூட்டாக வந்து ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து இந்தியா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஆப்கானிஸ்தானோட ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் 2 நாள் கழித்து மற்ற 2 நாட்களுடைய வீடியோவுடைய சந்திப்போம்.